ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரொம்பவே நல்ல மொபைல்ஸோட கம்பேரிஷன் தான். ஆமாம், இப்போ ஒரு 15-20,000 ரூபாய்க்குள்ள மொபைல் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே இந்த மொபைல்ஸில் ஒன்று தான் கண்டிப்பாக வாங்கி ஆகணும். இதுதான் நிறைய பேர் மைண்டில் வரும். ஏன்னா இதுதான் கொடுக்குற காசுக்கு செம ஒர்த்தாக இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு 4 மொபைல், இங்கே இந்த 4 மொபைலில் எதை வாங்கலாம் அப்படின்ற குழப்பம் எனக்குமே இருக்குது. ஸோ அதனாலேயே இந்த கம்பேரிஷன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக முடிவுக்கு வந்தேன். ஸோ அதனால் இந்த வீடியோவில் அடுத்தடுத்து பெஸ்ட்டாக இருக்கிற ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ், ரெட்மி நோட் 10 ப்ரோ, ரியல்மியோட ரியல்மி 8 ப்ரோ, போகோவோட போகோ X3 ப்ரோ, இந்த 4 மொபைலையும் கம்பேர் பண்ணிட்டு இந்த 4ல எது பெஸ்ட்டாக இருக்கு, வாங்கினா எதை வாங்கலாம், அந்த ப்ரைஸ்க்கு அது ஒர்த்தா அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இங்கே வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களை மாதிரி தான் நானும் இதில் எது வின் பண்ண போகுது அப்படின்றது எனக்கு தெரியாது. நான் உங்களோட கம்பேர் பண்ணுறதை வச்சு மட்டும்தான் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுதோ அதை நான் ஃபைனலில் சொல்லுவேன். அதே மாதிரி நான் சொல்கிறது தான் நீங்கள் பெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கணுன்ற அவசியம் எப்பவுமே கிடையாது. நீங்கள் வீடியோ முழுசாக பார்க்குறீங்க, உங்களோட தேவையை பொறுத்து உங்களோட தேவைக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது கூட இன்னொரு விஷயமும் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்துல மொபைல் நேமை சேஞ்ச் பண்ணி சொல்லிட்டனாலோ, ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்ததுனாலோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 4 மொபைல்ஸை கம்பேர் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். மாற்றி மாற்றி சொல்லும்போது வாய் டக்குன்னு ஸ்லிப் ஆயிடுது. நானும் பார்த்து பார்த்து பண்ணாலுமே சில சமயங்களை அதை நோட்டீஸ் பண்ண முடியல. ஸோ அதுக்காக ஒரு சின்ன சாரி கேட்டுக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோவில் போயிட்டு எந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இங்கே நான் சொன்ன மாதிரியே ரெட்மியோட ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ், ரெட்மியோட நோட் 10 ப்ரோ, ரியல்மியோட 8 ப்ரோ, அதே மாதிரி போகோ X3 ப்ரோ, இந்த 4 மொபைலையும் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். எப்போ மாதிரியே ஃபஸ்ட்டு டிஸ்பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே 6.67 இன்ச்சஸ்க்கான 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள ஆமோலெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. நோட் 10 ப்ரோவில் எந்த வித சேஞ்சும் இல்லை. ஸோ அதனால் அதை அப்படியே எடுத்துப்போம். இங்கே எந்தெந்த இடத்துல சேஞ்ச் இருக்கோ அதை மட்டும் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். இங்கே ரியல்மியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச்சஸ்க்கான ஆமோலெட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வெறும் 60Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. கூடவே உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதுதான் இதனோட ப்ளஸ். இதனோட மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கோரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் என்ன அப்படின்றத எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால் இதுக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸோட 3 ப்ரொடக்ஷன் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன். ஏன்னா 5 கொடுத்துருந்தாங்கன்னா சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. இதுவே போகோ X3 ப்ரோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் ஃபுல் HD+ 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இங்கே கார்னிங் கோரில்லா கிளாஸ்க்கான 6 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஓவராலாக 4 வித்தியாசமான டிஸ்பிளேஸ். ஸோ இதில் எது பெஸ்ட் அப்படின்றத டக்குன்னு சொல்லிட முடியாது. ஸோ உங்களோட தேவையை பொறுத்து ஒன்றை செலக்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்சதை கேட்டிங்க அப்படின்னா, நான் இந்த ரெட்மியில் இருக்கிற 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 இருக்கிற டிஸ்பிளே தான் செலக்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நல்ல ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. இங்கே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை வச்சுட்டு அதில் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சுட்டு எப்படா ஸ்கேன் பண்ணி முடிக்கும், எப்படா ஓப்பன் ஆகும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க முடியல. ஸோ சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஓகேடா அப்படின்னு நான் செட் ஆகிட்டேன். அதனால இந்த பாயிண்ட்டை நான் ரெட்மிக்கு கொடுக்குறேன். அடுத்து பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சொல்லவே தேவையில்லை, ரெட்மி தான். ரெட்மியோட ப்ரோ ப்ரோ மேக்ஸில் உங்களுக்கு கிளாஸ் பில்டும், ரியல்மி 8 ப்ரோ, போகோ X3 ப்ரோ, இந்த ரெண்டுலையும் பிளாஸ்டிக் பில்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸ் பில்டு எப்பவுமே ப்ரீமியமாக இருக்கும், ஆனால் பிளாஸ்டிக் பில்டு உடையாமல் இருக்கும். ஸோ இதில் இதுதான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து கேமராஸ் அப்படின்னு வரும்போது, ரெட்மியில் 108MP மெயின் கேமரா, 8MP வைட் ஆங்கிள், 5MP மேக்ரோ, 2MP டெப்த் அப்படின்ற செட்டப் இருக்குது. இதுவே ப்ரோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமான செட்டப், ஆனால் 64MP கேமரா கொடுத்துருக்காங்க 108MP பதிலாக. இதுவே ரியல்மியில் உங்களுக்கு 108MP மெயின், 8MP வைட் ஆங்கிள், 2MP டெப்த், 2MP மேக்ரோ அப்படின்ற செட்டப்பும் போகோவில் ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. இதில் சோனியோட 48MP மெயின் கேமரா, 8MP வைட் ஆங்கிள், 2MP டெப்த், 2MP மேக்ரோ அப்படின்ற செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஓவராலாக நான் ரெட்மி பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ரியல்மியுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே 108MP கேமரா கொடுத்துருக்கனால ரெட்மி ரியல்மி ரெண்டையுமே நான் செலக்ட் பண்ணுறேன். ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி அது போக ரியல்மி ரெண்டுலேயுமே உங்களுக்கு 16MP கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் போகோவில் 20MP கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே குவாலிட்டியில் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னாலுமே இங்கே 20MP கொடுத்துருக்கனால இந்த இடத்துல நான் போகோ அப்படின்னு செலக்ட் பண்ண போகிறேன். அடுத்து பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ மேக்ஸில் உங்களுக்கு 5020mAh பேட்டரி வித் 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ரியல்மியில் உங்களுக்கு 4500mAh பேட்டரி வித் 65W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க. இதுவே போகோவில் உங்களுக்கு
வந்து 5160 mAh பேட்டரி வித் 33 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொண்டு வராங்க. இங்க இந்த நாளில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரியல்மி தான் செலக்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இங்க ரொம்ப வேகமா சார்ஜ் பண்ணிடும் அப்படின்றனால நமக்கு பேட்டரி பேக்கப் பெருசா தெரியாது. ஸோ ஒரு அரை மணி நேரம் சார்ஜ் போடும்போது ஃபில் ஆச்சு அப்படின்னா அது நல்லா தானே இருக்கும். ஸோ அதனால இந்த பாயிண்டா நான் ரியல்மி கொடுக்குறேன். அடுத்து ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது இங்க ரெட்மியோட ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகனோட 732G கொடுக்குறாங்க. ப்ரோலையும் சேம் ப்ராசர் தான். ஆனால் ரியல்மியோட 8 ப்ரோல 720G கொடுக்குறாங்க. போக்கோவோட X3 ப்ரோல இங்க ஸ்னாப் ட்ராகன் 860 ப்ராசர் கொடுக்குறாங்க. ஸோ இதில் எது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க தேவையில்லை. போக்கோ தான் இருக்கிறதுலே ரொம்ப 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 நல்லா பண்ணியிருக்காங்க. 7 சீரீஸ்க்கும் 8 சீரீஸ்க்கும் கம்பேரிசனே கிடையாது இங்க. அடுத்து சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்க்கும்போது ரெட்மி ரியல்மி இந்த ரெண்டு மொபைல்ஸ்லுமே ட்ரிபிள் சிம் ஸ்லாட்டும் இங்க போக்கோல மட்டும் ஹைபிரிட் சிம் ஸ்லாட்டும் கொண்டு வந்திருக்காங்க. இதுல கண்டிப்பா ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தான் பெட்டரா இருக்கும். ஸோ இதை சொல்றதுக்கு தேவையில்லை. அதே மாதிரி அடுத்து சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா மொபைலுமே ஆண்ட்ராய்ட் 11 பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. இங்க ரியல்மில ரியல்மி யூஐ, போக்கோ ரெட்மில மீ யூஐயும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேரை இங்க குறை சொல்ல ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு பிடிச்சதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இங்க தான் ஒரு சில மாற்றங்கள் இருக்கு. ஆமா, இங்க ரெட்மியோட நோட் 10 ப்ரோ 10 ப்ரோ மேக்ஸ் இந்த ரெண்டு மொபைலாம் உங்களுக்கு நிறையவே எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் IP62 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க, 12 ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி Z-axis-ல ஏதோ வைப்ரேஷன் மோட்டர் கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதனால வைப்ரேஷன் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுவே இங்க ரியல்மில அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலயும் அந்த வாட்டர் பிளான் இருக்கு. அது போக உங்களுக்கு ஹைரிஸ் ஆடியோ சப்போர்ட்டும் இருக்கு. அதுவே போகோ X3 ப்ரோல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலயும் நம்ம ரெட்மில பார்த்த எல்லா ஃபீச்சருமே பார்க்கலாம். ஸோ பெருசான சேஞ்சஸ் இல்லை. இங்க எப்படி பார்த்தாலுமே ரியல்மியை விட ரெட்மி போகோவை பெட்டரா பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது. சரி, அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பிரைஸ் தான். பிரைஸை பார்த்துட்டு இருக்கிறதுல எது பெஸ்ட் அப்படின்னு முடிவுக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க, இதை வச்சுட்டு உங்களுக்கு இதுதான் பெஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க நானும் நீங்களும் ஒரே மாதிரி யோசிக்கிறோமா அப்படின்றத பார்க்கலாம். நீங்க ரெட்மியோட நோட் 10 ப்ரோ மேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6GB 64GB 19,000 ரூபாய்க்கும், 6GB 128GB 20,000 ரூபாய்க்கும், 8GB 128GB 22,000 ரூபாய்க்கும் இருக்கு. அதேவே ப்ரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 6GB 64GB 16,000 ரூபாய்க்கும், 6GB 128GB 17,000 ரூபாய்க்கும், 8GB 128GB 19,000 ரூபாய்க்கும் இருக்கு. இதுவே ரியல்மியோட 8 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB 128GB 18,000 ரூபாய்க்கும், 8GB 128GB 20,000 ரூபாய்க்கும் கொண்டு வராங்க. இதுவே போகோவோட போகோ X3 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6128 19,000 ரூபாய்க்கும், 8128 21,000 ரூபாய்க்கும் கொண்டு வராங்க. ஸோ ஓவராலாக இங்கே இந்த 4 மொபைலுமே பெஸ்ட்டாக தான் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடங்களில் பெஸ்ட்டாக இருக்கு. இங்கே நிறைய இடங்களில் ரெட்மியும் பெஸ்ட்டாக இருக்கு, ஒரு சில இடங்களில் ரியல்மியும் பெஸ்ட்டாக இருக்கு, போக்கோவையும் குறை சொல்ல முடியாது, நல்ல மொபைலாகவே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இருக்கிறதுல எது பெஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இங்கே ப்ரைஸ் அடிப்படையில் தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஏன்னா நமக்கு கம்மி ப்ரைஸில் எது பெஸ்ட்டாக கிடைக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக. இங்கே நீங்கள் ஒரு கம்மியான ப்ரைஸில் மொபைல் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரெட்மியோட நோட் 10 ப்ரோவை எடுத்துக்கிறது இருக்கிறதுலே பெட்டரான ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். மற்ற எந்த மொபைலும் எக்ஸ்ட்ரா ப்ரைஸ்க்கு போகிறதுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இங்கே போகோட X3 ப்ரோவை தவிர அதை பற்றி நம்ம அடுத்து பேசுவோம். இங்கே இந்த மொபைலில் 120Hz ரிஃப்ரெஷ் உள்ள ஆமோலெட் டிஸ்பிளே, கோர்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் இருக்குது. அது போக பேக் கிளாஸில் கொடுத்துறாங்க ஸ்னாப் ட்ராகன் 732G ப்ராசர் இருக்குது. இது எல்லாம் கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்மே ரொம்ப நல்லா கொடுத்து ஒரு நல்ல ப்ரைஸிங்கில் கொண்டு வராங்க. ஸோ உங்களால் மெமரி கார்டு கூட போட முடியும். ஸோ ஓவராலாக கம்மி ப்ரைஸில் இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு ரெட்மி தான் அப்படின்னு செலக்ட் பண்ண போகிறேன் நோட் 10 ப்ரோவை. செகண்ட் ப்ளேஸை நான் கண்டிப்பாக போகோவுக்கு தான் கொடுப்பேன். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் இதனோட பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது இதனோட ப்ரைஸ் கண்டிப்பாக ரொம்பவே நல்ல ப்ரைஸ். ஸோ உங்களால் எக்ஸ்ட்ரா ப்ரைஸ்க்கு போக முடியும், ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்னாப் ட்ராகன் 860 ப்ராசரோடு இருக்கிற இந்த மொபைல் எடுக்கலாம். இதில் இருக்கிற பெரிய பெரிய மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இதனோட கேமராவை தான் சொல்லுவேன். ஸோ இந்த கேமரா நல்ல பர்ஃபார்ம் பண்ணுற பட்சத்தில் இது ஒரு செமையான மொபைலாக இருக்கும். இங்கே 120Hz LCD டிஸ்பிளேக்கும் ஆம்லெட் டிஸ்பிளேக்கும் பெரிய வித்தியாசம் எப்பவுமே தெரியறதில்லை. இப்போ ஆம்லெட்டுக்கும் எல்சிடிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்சிடி ஒரு ப்ராப்ளமாக நான் பார்க்கல. அப்படி பார்த்தீங்கன்னா 6GB 128GBயோட 19,000 ரூபாய்க்கு போக்கோவோட X3 ப்ரோவை நான் பெஸ்ட்டான மொபைல் அப்படின்னு சொல்லுவேன். ஒருவேளை உங்களுக்கு சோசியல் மீடியாஸ் அதிகமாக யூஸ் பண்ணணும், ஒரு நல்ல கேமரா வேணும், அந்த மாதிரி அதிகமாக வீடியோஸ் பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்தீங்கன்னா தைரியமாக ரியல்மியோட 8 ப்ரோ எடுத்துக்கலாம். ஏன்னா இதுவும் ஆம்லோட் டிஸ்பிளே தான், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். அது போக கேமராவுக்கு உங்களுக்கு 108MP கேமரா கொடுத்துறாங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் நல்லாயிருக்கு. ஸோ கேமிங்க்கு இங்கே மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது ஸ்னாப்ட்ராகனோட 720G ப்ராசர் தான் இருக்குது. ஸோ அது மட்டும்தான் இதில் இருக்கிற மைனஸ், இந்த ப்ராசரை மட்டும் மாற்றிருந்தாங்கன்னு வைங்க கண்டிப்பாக இதுக்கு தான் நான் ஃபஸ்ட் ப்ளேஸ் தான் கொடுத்துருப்பேன், யோசிக்கவே மாட்டேன். ஸோ 18,000 ரூபாய்க்கு இந்த மொபைலை
வாங்கலாம். நீங்கள் ரெட்மியோட நோட் 10 ப்ரோ மேக்ஸை நான் செலக்டே பண்ணாததுக்கான ஒரே ரீசன் இந்த ரெட்மியோட நோட் 10 ப்ரோ தான். ஏன்னா அந்த மொபைலை கம்பேர் பண்ணும்போது நமக்கு நோட் 10 ப்ரோ 3000 ரூபாய் கம்மியாக கிடைக்குது. ஸோ அதனால் 3000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து 108 MP கேமரா வாங்குங்க அப்படின்னு நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா பெருசான கேமராவில் வித்தியாசம் இருக்காது அப்படின்றதுனால. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த கம்பேரிஷன் உண்மையான ரொம்ப கஷ்டப்பட்டு கம்பேர் பண்ணி தான் சொன்னேன். எனக்கு என்ன தோணிருக்கோ அந்த பதில் தான் நான் முடிவுலையும் சொல்லியிருக்கேன். ஸோ ஓவராலாக எந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுது, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் ஃபோர்த் அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் எந்த மொபைலுக்கு என்ன ப்ரைஸ் கொடுப்பீங்க கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆவலாக இருக்கேன். ஏன்னா என்ன மாதிரி எல்லாரும் குழம்புறீங்களா அல்லது கூலாக கமெண்ட்டில் சொல்லிடுறீங்களா அப்படின்றத பார்க்குறதுக்கு இந்த வீடியோவில் தான். இந்த மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியம்.